அனைவருக்கும் வணக்கம். ஹரிராம் கேவி சேனல் காணொலியை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகின்று வரவேற்கிறேன். இன்றைய தினம் 20வது திவ்ய தேசம் நம்ம பார்க்க போறோம். திருத்தஞ்சை மாமணி கோவிலை பத்தி பார்க்க போறோம். இந்த கோவில்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வெண்ணாத்தங்கரை பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணாறு அப்படிங்கிறது வெள்ளை கலர்ல இருக்க ஆறு கிடையாது, விண்ணாறுன்னு அர்த்தம். விண்ணாறுனா என்ன, எங்க ஸ்பேஸ்ல எங்கேயாச்சும் ஆறு இருக்குமா அப்படின்னா, வைகுண்டத்துக்கு போகணும்னா விரஜா அப்படிங்கிற நதியை தாண்டிதான் போகணும், அதுல குளிச்சுட்டு தான் போகணும். அந்த மாதிரி அந்த விரஜா நதியே இங்க இருக்கு அப்படிங்கறதுனால விண்ணாறுன்னு சொன்னாங்க, அது அப்படியே மாறி வெண்ணாறுன்னு சொல்றாங்க. இப்ப வெண்ணாற்றங்கரை பெருமாள் கோவில் அப்படிங்கிற கோவில் இந்த திவ்ய தேசத்துலதான் தஞ்சாவூர்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிற சரித்திரமே இருக்கு. பெருமாள் நீலமேக பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலம் வீற்றிருக்கும் திருக்கோளம், தாயார் செங்கமலவள்ளி தாயார், விமானம் சௌந்தர்ய விமானம், தீர்த்தம் அமிர்த நதி, கன்னிகா புஷ்கரணி, அப்புறம் இந்த வெண்ணாறு, பிரத்யக்ஷம் பராசர முனிவர். பராசர முனிவராலதான் இந்த கோவிலுடைய வரலாறே, அதாவது பெருமாளே இங்க வந்தார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் திருமங்க ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார் இவங்களெல்லாம் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம் இந்த தஞ்சாவூர் திருத்தலம். இந்த இடத்துல ஒரு பெருமாள் இல்ல, நம்ம பார்த்தோம் நீலமேக பெருமாள் அப்படின்னு, இதுல வந்து ஒரு பெருமாளை பத்தி சொல்லியிருக்காங்க, ஆனா மொத்தம் மூணு பெருமாள் இருக்காங்க இல்ல கிட்ட கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து நீலமேக பெருமாள் தஞ்சாவூர் நீலமேக பெருமாள்னு சொல்லுவாங்க, வெண்ணாத்தங்கரை பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க நீலமேக பெருமாள். அப்படியே பக்கத்துல போனீங்கன்னா மணிக்குன்ற பெருமாள், அதாவது மலையில எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சா மணி கிடைக்கும், நீலமணி மரகத மணி அப்படின்னு வைரம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம், மலையில எங்கேயாச்சும் கிடைக்கும். அந்த மணியே ஒரு மலையா இருந்தா எப்படி, அந்த மாதிரி அந்த மணியையே மலையாக செய்து கொண்டு மணிக்குன்றத்துல இருக்கும் பெருமாள். அதுக்கப்புறமேட்டு தஞ்சை ஆழி பெருமாள் அப்படிங்கிறது பெரிய நரசிம்மர், ஸ்ரீதேவி பூதேவியோட இருப்பார் நரசிம்மர், லோ பெருசு இருப்பார் நரசிம்மர். தஞ்சை ஆழி பெருமாள், மூணு பெருமாள் கோவில் பக்கத்து பக்கத்துலயே, இது எல்லாமே இதெல்லாம் இந்த மூணுமே சேர்ந்தது ஒரு திவ்ய தேசம், தஞ்சாவூர் என்னும் திவ்ய தேசம். மது அப்படிங்கிற ஒரு அசுரனுடைய பரம்பரையில வந்தவங்கதான் யார் அப்படின்னா, இந்த தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் மூணு பேருமே வராங்க, தஞ்சகன் தண்டகன் கஜமுகன். பெருமாள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் இவங்க மூணு பேருமே சிவபெருமான்கிட்ட தவம் செய்யறாங்க. தவம் செஞ்சு மாதிரி எங்களுக்கு சாகாவரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சிவன் சொல்றார், சாகாவரம் என்ன தர முடியாது, அதுக்கு பதிலாக வேற வரம் கேளுங்க அப்படின்னு சொன்னபோது இவங்க எல்லாருமே வந்து பெருமாளால எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்தா போதும்ல இவங்களுக்கு மரணம், ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லா சேஷ்டியும் பண்றாங்க, இப்பதான் வரம் வாங்கியாச்சு பெருமாள் வந்ததான், அது வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றதுதான், அத்தனை தீங்குகள் பண்றாங்க பக்தர்களுக்கு. பெருமாள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இப்படியே ஒரு நாள் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தஞ்சாவூர் இந்த பக்கம் எல்லாமே ஒரு பஞ்சமா இருந்ததாம் அந்த காலத்திலயே, இப்ப இல்ல அந்த காலத்திலயே, அந்த காலத்திலே பஞ்சமாக இருந்தது. அப்ப பராசர முனிவர் அங்க இருந்து தவம் செய்யறாரு, இந்த மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊர்லயே அந்த பராசர முனிவர் ஒரு வனத்துல தவம் செய்யறாரு அப்படின்னா, பக்கத்துல ஒரு சுனை இருக்கு, அந்த சுனையில மட்டும்தான் தண்ணி இருக்கு, வேற எங்கேயும் தண்ணி கிடையாது, பஞ்சமான பஞ்சம் தஞ்சாவூர் முழுக்க அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்ப தஞ்சாவூர் அது முன்ன காலத்துல எல்லாம் ஒட்டுக்க சேர்ந்து இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்படி இருக்கும் பொழுது பராசர முனிவர் இங்க தவம் செஞ்சிட்டு இருக்கார். இவங்க தஞ்சகன் தண்டகன் கஜமுகன் ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல தண்ணி கிடையாது, இந்த சுனைய பார்த்தாங்க மேல பறந்துட்டு இருக்கும் போது, இந்த சுனையில வந்து தண்ணி குடிச்சாங்க. இப்படியே தண்ணி குடிச்சிட்டு அங்கே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, பராசர முனிவர் தவம் செய்யறதா பாத்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த முனிவரை எப்படியாச்சு கொண்டுடணும்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வராங்க. அப்ப முனிவர் ஹரி ஹரின்னு பெருமாளை கூப்பிடுறார். அப்ப பெருமாள் வந்து இந்த தஞ்சகனை அழிக்கிறார். மொத்தம் மூணு பேர் இல்லையா, ஒவ்வொருத்தரா பாக்கலாம். தஞ்சகனை அழிக்கிறார் பெருமாள். தஞ்சகன் வேண்டாம், இந்த மாதிரி நான் உன்னோட உன்ட வந்து சேரணும், நான் இங்க
இறந்து போறேன், என்னுடைய பேர்லயே இந்த ஊர் இருக்கணும், இந்த நகரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சகன் வேண்ட. அதனால இந்த ஊருக்கு தஞ்சாவூர் அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது. தஞ்சகனூர் அதாவது தஞ்சக நகரம் தஞ்சகனூர் அப்படின்னு மாறி தஞ்சாவூர் அப்படின்னு இப்ப மாறிடுச்சு. தஞ்சகன் வந்து தன்னுடைய பேர்ல இருக்கணும் அப்படிங்கறனால தஞ்சாவூர்னு மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த தண்டகனை அழிச்சு மணி குன்றத்துக்கு மேல பெருமாள் நம்மளுக்கு காட்சி தருகிறார். அதே மாதிரி இந்த கஜமுகனை சிம்மமுகம் கொண்டு பகவான் அழிச்சு தஞ்சையாளி பெருமாளாக அவர் வந்து விளங்குகிறார். இப்படி மூணு பெருமாளாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். தஞ்சாவூர் நீலமேக பெருமாள் அப்படின்னு கேட்டுட்டு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த காணொலியில 21வது திவதேசம் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு இல்லையா? தஞ்சாவூர்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கறதே பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் சரித்திரம் இருக்கு. காரணம் இல்லாம எந்த இடத்துலயும் பெருமாள் அவதாரமே செய்ய மாட்டார். கிருஷ்ண அவதாரத்துல கூட சொல்லுவாங்களே, ஒரு விரல் இப்படி கிருஷ்ணன் அசைச்சா கூட ஏதோ ஒன்னு இருக்குன்னு அர்த்தமா. அந்த மாதிரி தஞ்சாவூர் ஏன் இப்படி பேர் வந்தது அப்படிங்கறத இன்றைய தினம் பார்த்தோம். நாளைய தினம் 21வது திவ்ய தேசத்தை பார்க்கலாம். அது வரைக்கும் ஜெய் சாய்ராம்.